வணக்கம். ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, பேட்டை என்னெல்லாம் ஷூட்டிங் இருக்குது எப்படி எல்லாமே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா ஷூட்டிங்? ஆ, கம்ப்யூட்டர் ஷூட்டிங் முடிஞ்சது. ஸோ ரொம்ப நல்லா வந்துருக்கு, ரொம்ப சந்தோஷம். என்னங்க? ஆமாம், நவம்பர் 6th வரைக்கும் ஆக்சுவலி ஒரு இதில் ஷெட்யூல். ஸோ எல்லாருமே வந்து யூனிட்டில் கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்காக செஞ்சு ஒரு 50 days முதலே நம்ம முடிச்சிட்டோம். வாக்களிக்கிறதுக்கான முறைகள் பற்றி போஸ்டர்லாம் ஒட்டப்பட்டிருந்ததை பார்த்தோம், பூத்துகள்லாம் அமைக்கப்பட்டிருந்ததை பார்த்தோம். மிக விரைவில் ரஜினி களம் இறங்குவார்ன்ற எடுத்துக்கலாமா? எப்படி பார்க்கலாம்? இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பட் கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு 90% வேலையெல்லாம் வந்து ரெடியாக இருக்கு. அது கரெக்டாக நேரம் காலம் பார்த்து நான் வந்து அறிவிக்கிறேன். சார், அந்த சபரிமலை பெண்கள் வந்து அனுமதிக்கப்படாமல் நீதிமன்ற உத்தரவு கொடுத்துருக்காங்க, இங்கே இப்படி ஒரு விவகாரம் போயிட்டுருக்கு, அதில் உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, எல்லா பெண்களுக்கும் வந்து எல்லா தெளிவும் சம உரிமை இருக்கிறது உறுப்பினா போயிருக்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ஒரு கோயில் அப்படி சொல்லும்போது ஒன்றுனுக்கும் ஒரு சடங்கு இருக்கும், காலகாலமாக வர்ற ஒரு ஐதீகம் இருக்கும். அதில் வந்து யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட அறிஞர்கள். அப்போ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு உதாசீனப்படுத்தப்படுது அப்படி கிடையாது, மதிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், கொஞ்சம் இந்த மது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சில சடங்குகள் விஷயங்களை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணால் பெட்டருங்கிறது. நாம தான் தமிழ்நாடு இல்லையே, அப்போ இருந்து பார்க்கலாம். இந்த மீடியா விவகாரம் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்தியா முழுவதுமே இருக்குது. பல்வேறு செலிபிரிட்டிஸ்லாம் அதில் வந்து பெண்களுக்கு ஆதரவாகவும் தெரிஞ்சிருக்கிறாங்க. சில பேர் பெண்களுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு மூமெண்ட், மீடியா வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அது கரெக்டாக பயன்படுத்தணும். மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், பட் உயிர் மொத்தம் என்ன பண்ணியிருக்காங்களே, அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை. அதுக்கான ஆதரவு இருக்கு, அந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கவே இல்லை சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. வழக்குழ போகணும்னு சொல்லியிருக்காங்க. அது பெண்களுக்கு வந்து டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு உபயோகமாக இருக்குது, அது கரெக்டாக பயன்படுத்தி. அதனால நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கும் போது அதை பற்றி சொல்கிறேன். சார், இப்போ வந்து தமிழக அரசு மீது தொடர்ந்து பராக், நன்றி.